ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்டனையுமே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கார்டன். இந்த கார்டனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5x12 இருக்குங்க. அப்ராக்ஸாக சொல்லணும்னா ஒரு 4 2-வீலர் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னலாம் மரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரளி மரம், வேப்ப மரம், முருங்கை மரம், மருதாணி செடி, கொய்யா மரம், சீதாப்பழ மரம், பெரண்டை, ரோஜா, தூதுவெள்ளக்கீரை, அப்புறம் கத்தாழை. இதோடவே இந்த கார்டனில் ஒரு தேன்கூடு வேற இருக்குங்க. இந்த தேன்கூடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஒரு சைடில் இருக்குங்க. வெளியே இருந்து பார்க்கறக்கு கார்டன் இப்படி தாங்க இருக்கும். இது முழுக்க முழுக்க எங்கள் தாத்தாவோட மெயின்டெனன்ஸ், தாத்தாவோட குட்டி தோப்புன்னு தான் சொல்லி நாங்கள் ஓட்டிகிட்டு இருப்போம். இப்போ உள்ள இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியுங்க. மெயினாக வந்து வெயில் இருக்கிற டைம்ல நல்லா பச்சை பசேர்னு தெரியும் பார்க்கறக்கு. அண்ட் எப்போவுமே வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல தான் தேனி பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு ஒரு ஓரமாக இருந்துச்சுங்க. ஆனால் வீட்டுக்கு வரவங்களும் சரி, இதை பார்க்குறவங்களும் சரி, கான்ஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து தேன் கூட இருக்கக்கூடாதுன்னு எங்கள் கிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்களும் அதை ரிமூவ் பண்ணிட்டோங்க. ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அது ரெகுலராக பார்த்து பழகிட்டு அது இல்லாமல் அந்த கார்டனே வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஆனால் இதுலேருந்து எடுத்த அந்த தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பால்கனியில் இருக்கக்கூடிய கார்டனை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம பால்கனி கார்டன்ல இருக்கோங்க. மோடம் போட்டிருக்கறனால வீடியோல அவ்வளவுக்கு வெளிச்சம் வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பாத்தீங்கன்னா அது இந்த பால்கனி தான். பர்டிகுலரா ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் எப்பவுமே பச்சை பசியேறினே இருக்கும். அதோட டெய்லி பூ பூத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே கலர்ஃபுல்லா நல்ல ஃப்ளவர்ஸோட சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதோடவே வீட்டுக்கு முன்னாடியே வேப்ப மரம் இருக்கறதுனால எப்பவுமே இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஏர் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு கப்பில் டீ எடுத்து வந்துட்டு ஈவினிங் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பால்கனி கார்டன் அரேஞ்ச்மெண்ட்லாம் கட்டிட்டுருப்பேன். இப்போ மைல்டான ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இருக்கிற சிமெண்ட் ஷீட்லாம் அமைச்சு வச்சிருக்கேன். அங்கேருந்து பலகையெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன். இதோட இந்த பால்கனியில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்த உடனே அதை காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த டயர்லாம் வந்து சுத்தம் பண்ணலாமே சொல்லிட்டு அதை தூக்கி குப்பரை கம்பிட்டு இருக்கும் போது அப்படியே உள்ளேருந்து பறந்து வந்துச்சுங்க. அப்போதான் நோட்டீஸ் பண்ணேன் இதுக்குள்ளே வந்து ஒரு குழவி கூடு இருக்குன்ட்டு. இந்த 4 மாசத்துல அது யாரையுமே குத்துனதும் கிடையாது, யாரையும் தொந்தரவு பண்ணதும் கிடையாது. நான் ரெகுலராக அதை தூக்கி வச்சு கூட அங்கே இங்கேன்னா கூட்டிகிட்டுலாம் இருப்பேன். அப்போ இருந்து இந்த குழவிக்கு ஒரு ஃபேமிலியே இந்த கார்டனுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. இந்த கார்டனை பொறுத்தளவுக்கு இதில் பூச்செடியும் இருக்குது, ஹர்ப்ஸும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து வளர்த்துட்டு இருக்கோம். முக்கால்வாசி எல்லாமே சக்யூலன்ஸ் தான் இருக்குது இதில். இந்த கார்டன் தான் என்னோட ஹாப்பி பிளேஸ், ரொம்ப சந்தோஷமான இடம். இங்க இருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி சக்கிலன் பிளான்ட்ஸுங்கனால அதுவே தண்ணி வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால ரெகுலரா தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்டர்ஸில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு மட்டும் ரெகுலராக நான் தண்ணி ஊற்றுவேங்க. இங்கே இருக்கிற முக்காவாசி செடி கட்டிங்ஸ்லேருந்து வளர்றதுனால தேவைப்படுற அளவுக்கு தான் நர்சரியில் வாங்குவேங்க. மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சா அதுவே வளர்ந்துருங்க. இந்த பூக்களை தேடி நிறைய பட்டாம்பூச்சி வந்துட்டே இருக்குங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் எப்போ வீடியோ எடுத்தாலும் இந்த கருப்பு பட்டாம்பூச்சி மட்டும்தாங்க மாட்டுது. இந்த வேப்ப மரத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுங்க. இது இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். வேப்ப இலை வேணும்னாலும் சரி, கொய்யாப்பழம் வேணும்னாலும் சரி, இப்படி தான் இந்த மாதிரி சேர் போட்டு மேலே ஏறிடுவோங்க. இப்போ நம்ம கொய்யாப்பழம் பொறிக்க போகிறோம். இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு சீசன் வந்துட்டால் போதும், நிறைய கொய்யாப்பழம் காய்ச்சிட்டே இருக்குங்க. இதுலேருந்து அப்படியே கூட கூடயே நாங்கள் கொய்யாப்பழம் எடுத்திருக்கோம். இந்த மரங்கள்லாம் இந்த ஷீட் மேலே சாஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க. ஈஸியாக அது மேலே ஏறி வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் பொறிச்சுப்போம். இந்த கொய்யா மரம் இவ்வளோ நல்லா காய்க்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தாத்தா தாங்க காரணம். ஏன்னா இந்த கொய்யா மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட கார்டனில் இருக்குது, அவரு தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த கொய்யா மரத்தை எப்படி பராமரிக்கிறது, இதில் பெஸ்டெல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இதுக்குன்னு ஒரு தனியான வீடியோ போடுறேங்க. பெஸ்டிசைட் செய்கிறதா இருந்தாலும், ஹேர் மாஸ்க் செய்கிறதா இருந்தாலும், அதுக்கு தேவையான வேப்ப இலையெல்லாம் இந்த வேப்ப மரத்துலேருந்து எடுத்துப்போங்க. இந்த மரத்தோட இந்த வி ஷேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட ஹைட்ல இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் நான் போய் அங்கே உட்காருக்கு. அதனால அடிக்கடி இங்கே உட்காந்துப்பேன், அதிகமான டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுலேருந்து விழுகிற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே விழுகிறத கீழே இருக்கிற கார்டனுக்கு யூஸ் பண்ணிப்போம். இங்கே இருக்கிறது இங்கேயே காய வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மாடியில் இருக்கிற தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் ஃபர்டிலைசரா. இப்போ கொஞ்ச நாளாவே பிளாக் ஃப்ளைஸ் நம்மளோட செடிகளை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க. அதனால வேப்பந்தலை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு நல்லா காய வச்சு ஒரு ஃபுல் நைட் இதை ஆற வச்சுட்டோங்க. இப்போ இது ஒரு பெஸ்டிசைடா நம்ம யூஸ் பண்ண போறோம்.
இப்போ இங்கிருந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு போக போகிறோங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. இந்த ஸ்டெப்ஸை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி போயிட்டுருக்கும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். அப்பப்போ இங்கே வந்து உட்காந்துப்பேன். மெயினாக இந்த பூச்செடி அவ்வளோ அழகாக இருக்குங்க. மெயினாக அந்த சன்ரைஸ் டைம்லேயும் சன்செட் டைமில் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இதுதான் நம்மளோட மாடி தோட்டம். இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல் மாடியும் யூட்டிலைஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்பப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோங்க. கொடி வகை காயெல்லாம் போடுறதுக்கு ஒரு சைடும், நார்மலாக செடியில் வளரக்கூடிய செடிகள்லாம் இன்னொரு சைடும் வச்சுருக்கோங்க. இந்த டப்பாக்குள்ள இருக்க சாயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்டைலாக இருக்குது, நிறைய உரம்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த விதையெல்லாம் போடும்போது இந்த டப்பாவில் தான் நாங்கள் அதை போடுவோம் நல்லா வளரணுங்கிறக்காக. மாடியில் இருக்கிற செடிகளை பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் டைரக்டான சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அது கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு வேளை தண்ணி ஊற்றியே ஆகணும். ஆனால் நான் ஒரு சோம்பேறி, பாதி நேரம் வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்ற மாட்டேன், ஒரு வேளை தான் தண்ணி ஊற்றுவேன். இந்த புதினா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9th டைம் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி 3-4 டைம் பண்ணோம்னா தான் நமக்கு நல்லபடியாக பெரிய பெரிய இலைகள்லாம் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவ்வளோக்கு குவாலிட்டியான புதினா நமக்கு கிடைக்காதுங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த தொட்டிகளில் நம்ம வச்சுருந்த அந்த சீதா மரத்துலேருந்து சீதாப்பழம் வரக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு 2-3 காய் இருக்குது இதில். அதே மாதிரி மாதுளம்பழமும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பிடிச்சிட்டே இருந்துச்சு, ஆனால் பூ வந்தாலுமே அது கீழே தான் விழுந்துட்டு இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் இதுலேருந்து பழம் வரக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த வாழை மரம் அப்பப்போ கீழே விழுந்துருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு இடம் மாற்றி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 3 குட்டி குட்டி வாழைக்கண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாடி தோட்டத்துலேருந்து நிறைய நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணா அதையும் பாருங்கள். அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா மண் வளத்தை கூட்டுறதுக்கு எந்த விதமான உரவெல்லாம் சேர்த்தலாம், மாடி தோட்டத்தில் மண் வச்சோம்னா வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த தொட்டியில் என்னென்னலாம் போட்டு நிரப்பலாம், விதை சேர்ப்பு எப்படி பண்ணுறது, ஆர்கானிக்கான விதைகள்லாம் எங்கிருந்து வாங்குறது, ஃபர்டிலைசர் எப்படி செய்கிறது, அதோடவே பூச்சிக்கொல்லி மருந்தும் ஆர்கானிக்காக எப்படி செய்கிறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொல்லியிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த காய்கறியும் போடலைங்க. வெண்டைக்காய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டிருக்கோங்க. இந்த கத்திரிக்காய் செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்டாக் அதிகமாகி அந்த வெள்ளைப்பூச்சிக்கு இது அதிகமாக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இலைகளும் சரி கிளைகளும் சரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வெறும் குச்சி குச்சியாக நின்றுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திருப்பி தளைஞ்சு திருப்பி அதில் காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த கார்டன் டூர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இது ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலிஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.